தலைவர் வந்து வேற லெவல். தலைவர் பர்த்டேனால இது அரசியல் வராருன்னு அதுக்காக இல்லை. தலைவர் எப்போதுமே அவர் வழி தனி வழி. அவருடைய பர்த்டேன்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் மாதிரி. அவர் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல உயர்ந்த உள்ள மனிதர். அவர் அடுத்த பிறந்த நாளைக்கு அவர் முதலமைச்சராக பார்க்கணும்னு எங்களுடைய கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அது எங்களுக்குடைய வேண்டுதல். அது கண்டிப்பாக நிறைவேறும் பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். நானும் பல வருஷமாக வந்துட்டுருக்கேன், ஆனால் பார்க்க முடியல. பார்த்தாக நல்லாயிருக்கும். ஊரில் இருக்காருன்றாங்க இல்லைன்றாங்க, போலீஸ் தரப்புலேயே இல்லைன்றாங்க, பாதி பேர் இருக்காருன்றாங்க. இல்லாத இவ்வளோ கூட்டம் வருமானு தெரியல. 6 மணிலேருந்து வந்து காத்துன்னு இருக்கோம் அவரை பார்க்கலன்னு. அதனால் அவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவர் பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷம் ஆகிடாங்க. அவர் பார்க்கலன்றது கொஞ்சம் வருத்தம் தான் எங்களுக்கு. நாங்கள் பெங்களூர் வந்துக்கிறது காலைல 6 மணிலேருந்து காத்துன்னு இருக்கிறோம் தலைவரை பார்க்கலான்ட்டு. இத்தனைக்கும் ஒன்றும் பார்க்க முடியாமல் இருக்குது. இருக்கிறதா இல்லைன்னு ஒன்றும் உண்மை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. கேட்குறவங்க இல்லை இல்லைன்றாங்க. அது என்னன்றது இன்னும் புரியாமல் இருக்குது நம்மளுக்கு. புதுக்கோட்டையிலேருந்து ரஜினி ராஜேஷ் தலைவரை பார்க்குறக்காக தலைவருடைய பிறந்த நாளுக்காக அவர் சந்திக்கிறக்காக வந்தோம். அவர் வீட்டு வாசல் தான் பேசிகிட்ருக்கோம். தலைவர் சொன்ன மாதிரி ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்திருக்கேன். சங்கராபுரம் ரஜினி சித்திரவேல். நாங்கள் வந்து என்றுமே தலைவர் வழியில் நாங்கள் தலைவர் மாதிரி வேடம் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு கலைஞன், மேடை கலைஞன். எங்களை பேர் நிறைய பேர் இருக்கோம். நாங்கள் ஒரு சங்கம் வச்சுருக்கோம். நாங்கள் எங்கள் சங்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் டீம் ரெடியாக இருக்கோம். யாருக்காக நம்ம தலைவருக்காக மட்டும்தான். அது தலைவர் சொன்னால் மட்டும் போதும், ஓட்டு சேகரித்து ஓட்டு வாங்கி கொடுக்குற கடமை எங்களுக்கு உள்ளது. தலைவர் நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அதை நாங்கள் ஓட்டு வாங்கி கொடுக்குற கடமை. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பட்டி தொட்டிலாம் போய் ஓட்டு வாங்கி கொடுக்குற கடமை எங்களுது. நாங்கள் இருக்கோம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். வாங்க, ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. வணக்கம் தலைவர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்காக வந்திருக்கோம். அவருடைய பிறந்த நாள் வந்து அடுத்த அரசுல அவரை சீக்கிரம் ஜெயிச்சு முதல்வராக வரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதே போல் நம்ம நடன கலைஞர்கள் எல்லாருமே அவருக்காக ஊர் ஊராக சென்று பட்டி தொட்டி எல்லாமே வந்து ஓட்டு கேட்டு அவரை ஜெயிக்க வைக்க பாடுபடுவோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து வந்துக்கிறோம். நாங்கள் நடிகர் சங்கத்திலிருந்து அத்தகைய எல்லாருமே இந்த வருஷம் நம்ம தலைவரோட ரசிகர் பிறந்த நாளாக கொண்டாடி அடுத்த வருஷம் தமிழகர முதல்வர் பிறந்த நாளாக கொண்டாடணும். நாங்கள் எல்லாரும் அந்த கடவுளை வேண்டி கண்டிப்பாக தலைவர் வந்து அரசியலுக்கு வரணும். நாங்கள் எல்லாருமே முதலமைச்சராக உட்காரணுக்காக இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லோரும் பாடுபட்டு இருக்கோம். நன்றிங்க. இன்றைக்கி தலைவரோட பிறந்த நாள், 74வது பிறந்த நாள். தலைவர் அற்புதமாக சூப்பராக இன்று போல் என்று நல்ல 100 ஆண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்கின்றோம். நான் தேனி மாவட்டத்திலிருந்து ரஜினி செந்தில்குமார். தலைவர் தொண்டர்ஸ்னு ஒரு ஊடகம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் மேடையில் நடிக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் 34 மாவட்டத்தில் நம்ம கலைஞர்கள் இருக்காங்க. 34 மாவட்டத்தில் கன்ஃபார்மாக நம்முடைய தலைவரோட பாபா முத்திரையை வச்சு, பாபா அந்த முத்திரையில் அனைத்து வாக்குச்சாவடிகள்லையும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரோட போய் ஓட்டு கேட்டு பொதுமக்களுடைய வாக்குகளை கண்டிப்பான முறையில் சேகரித்து நம்ம இந்த 2021 ஆட்சி இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாதுன்றது மாரி, இது மக்களாட்சி, மக்களுக்காகவே தலைவர் வராரு, மக்கள் எதிர்பார்த்த தலைவர், ஒரு மாபெரும் ஒரு வெற்றியை தலைவருக்கு கொடுப்போம் என்று இந்த வேலையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி. இந்த பாபா எப்பயுமே சொன்னா சொன்னது தான், பாபா கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எதிர்பார்த்த பாபா வர்றாரு. தலைவர் ஆட்சி சீட்டில் உட்கார வைக்குமாறு உங்களை அன்போடு இந்த நேரத்தில் தலைவரோட பிறந்த நாளில் அனைத்து தமிழக மக்களின் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் என்னோட ஒட்டுமொத்த கலைஞரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அவர் சொன்ன மாதிரி வந்தால் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவார். அதை விட மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னும் அவர் கோட்டையில் உட்கார வச்சா அதை விட சிறப்பாக பார்ப்போம். அரசியல் வர்றது ஒரு உறுதி தான் அவர். இருந்தாலும் நம்ம பார்க்கணுன்ற ஒரு இது நம்மளுக்கு இருக்குது. இன்னும் முடியாமல் இதெல்லாம் நம்ம போயின்னு இருக்கோம். இப்போ டைம் மட்டும் போயினே இருக்கு, இன்னும் வரேன் இல்லைன்ட்டு நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் ரசிகராகிய நீங்கள் வந்து எல்லோரும் எனக்காக நீங்கள் காத்துட்ருக்காதீங்க. அவங்க வேலையை அவங்க பாருன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான் அவர். அதுக்கு என்ன ஒன்று ஸ்பெஷல்னா, இப்போ அரிசியில் வந்து அவர் புதுசாக ஒரு இந்த ஒரு அறிவிப்பு விட்டதுனால தலைவரை பார்க்கணுன்ற ஆர்வம் ஒன்று அதிகமாக தான் அவர். ஏதாவது கம்மியாகலாம், அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் இருந்து பார்த்துட்டு போகணுன்ற ஆர்வம் தான் இருக்கே தவிர அது கொஞ்சம் கூட குறையலை.